ஒரு பில்டிங்கில் ஃபயர் அலாம் சிஸ்டம் ரொம்ப முக்கியமானது. ஆபத்தான நேரத்தில் நமக்கு உடனே எச்சரிக்கை கொடுத்து நம்ம அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபயர் அலாம் சிஸ்டமை நம்ம ஆஃபீஸஸ், மால்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்னு நிறைய இடங்களில் பார்க்கலாம். இப்போது வீட்டில் கூட இந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எமர்ஜென்சி டைமில் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த சிஸ்டம் நமக்கு அலாம் மூலமாக எச்சரிக்கை கொடுக்கும். ஃபயர் அலாம் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட முக்கியமான காம்பனன்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிஸ்டமில் ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட் இந்த ஃபயர் அலாம் பேனல் தான். எந்த ஒரு அலாம் வந்தாலும் அது எந்த அலாம், எந்த இடத்துல பிரச்சனைன்னு நம்ம இந்த பேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சில இடங்களில் இந்த பேனலை அங்கே இருக்கிற லோக்கல் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுவும் அலாம் வந்துச்சுன்னா உடனே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பேனல் இன்ஃபார்ம் பண்ணிடும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டிவைசஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஹீட் டிடெக்டர், ஸ்மோக் டிடெக்டர், கார்பன் மோனாக்சைடு டிடெக்டர், மல்டி சென்சார் டிடெக்டர் அண்ட் மேனுவல் கால் பாயிண்ட். ஹீட் டிடெக்டர், ஹீட் டிடெக்டர் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. நிறைய ரேஞ்சில் இந்த டிடெக்டர் இருக்குது. ரேஞ்சை பொறுத்து இது டெம்பரேச்சரை டிடெக்ட் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ரூம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சென்சர் அதை டிடெக்ட் பண்ணி ஃபயர் அலாம் பேனலுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது அலாம் ஆக்டிவேட் ஆகும். ஸ்மோக் டிடெக்டர், எந்த ஒரு இடத்துலையும் ஃபயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். அப்படி ஸ்மோக் வரும்போது இந்த டிடெக்டர் அதை சென்ஸ் பண்ணி பேனலுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். கார்பன் மோனாக்சைடு சென்சர், கார்பன் மோனாக்சைடு சென்சர் ரொம்ப முக்கியமான டிடெக்டர். உயிர் காக்கக்கூடிய டிடெக்டரில் இது ரொம்ப முக்கியமானது. ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆகும்போது ஃபயர் அலாம் இல்லாமல் கூட நம்ம ஃபயர் ஆகிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் கார்பன் மோனாக்சைடு எந்த முன்னெச்சரிக்கையும் நமக்கு கொடுக்காது. வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டர், வாட்டர் ஹீட்டர், கேஸ் ஸ்டவ் இது மாதிரி கம்பஷன் ஆகக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸில் இருந்தும் கார்பன் மோனாக்சைடு வரும். வீட்டில் ப்ராப்பரான வென்டிலேஷன் இல்லாமல் இருந்தால் இந்த கேஸ் வெளியே போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொஞ்ச நேரத்தில் வீட்டில் உள்ளவங்களை மயக்க நிலைக்கு கொண்டு போய் உயிரையே எடுத்துடும். இது மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. வீட்டில் மற்றும் இண்டஸ்ட்ரியில் கார்பன் மோனாக்சைடு லெவல் அதிகமாகும்போது இந்த டிடெக்டர் அதை சென்ஸ் பண்ணி அலாம் ஆக்டிவேட் பண்ணி நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மூணு சென்சரும் சேர்ந்து ஒரே டிடெக்டரில் இருக்கக்கூடியது தான் மல்டி சென்சார் டிடெக்டர். மூணு டிடெக்டரும் தனித்தனியாக பண்ணுற ஒர்க்கை இந்த ஒரே டிடெக்டரே பண்ணிடும். லாஸ்டாக மேனுவல் கால் பாயிண்ட். பில்டிங்கில் ஒரு இடத்துல ஃபயர் ஆகிறத நம்ம பார்க்கும்போது டிடெக்டர் அதை சென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அலாம் ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த மேனுவல் கால் பாயிண்ட்டை நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக மேனுவலாக நம்ம அலாம் ஆக்டிவேட் பண்ண முடியும். இது மூலமாக நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம ஃபயர் ஆன உடனே வார்னிங் கொடுக்க முடியும். இதுதான் ஃபயர் அலாம் சிஸ்டமோட பேசிக் கான்செப்ட். ஃபயர் அலாம் சிஸ்டம் சீரியஸில் நம்ம அடுத்தடுத்து இதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம்.